Hi friends, welcome to my channel Mugam Illaa Mugavari. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து again ஒரு குட்டி குட்டி டிராவல்ஸ் ஓட பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரரோட கோவில பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 7th செஞ்சுரியில கட்டின கோயில் தான். இது வந்து மயிலாப்பூர்ல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கபாலீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில், எல்லாருக்குமே தெரியும். அதோடவே நமக்கு வந்து கர்ப்பகாம்பாலும் நமக்கு சேர்ந்து காட்சி அளிக்கிறாங்க. ஸோ அந்த கோவிலில் வந்து மெயினான ரெண்டு டெய்டிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர்ன்ற சிவனும் கர்ப்பகாம்பாள் அப்படின்ற உருவத்தில் இருக்கிற பார்வதி தேவியும் தான். இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்குமே நமக்கு தரிசனம் இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஃப்ரீயாகவே தரிசனம் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நமக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனமும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபாய். பட் அதுக்கு வந்து பெரிய வித்தியாசம்லாம் வராதுங்க. சின்ன நம்ம கொஞ்சம் பின்னாடி இருப்போம், அவங்க கொஞ்சம் முன்னாடி உட்காந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய இதெல்லாம் ஒன்றும் வராது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து 6 பூஜை நடக்குது. அந்த தேருமே ரொம்ப பெரிய தேராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். அண்ட் நமக்கு அங்கே நம்ம போகிறோம், ஃபுட்டெல்லாம் நமக்கு கிடைக்குமா பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சுற்றி சுற்றி அத்தனை ஹோட்டல் இருக்குது, நல்ல நல்ல ஹோட்டல்ஸே நிறையா இருக்குது, வெஜிடேரியன் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் அங்கே இருக்காது. அண்ட் நம்ம கோயிலோட குளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குளங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதில் தண்ணியுமே ஃபுல்லாக இருந்துச்சு, அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய குட்டி குட்டி கடைகளும் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து சென்னை சிட்டி உள்ள பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லா கனெக்டிவிட்டியுமே நமக்கு இருக்குது. லோக்கல் பஸ்ஸஸ், டாக்ஸிஸ், ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ், லோக்கல் ட்ரெயின் எல்லாமே நமக்கு அவைலபிள் இருக்குது. மெட்ரோ வர்க்குமே இப்போ போயிட்டுருக்கு, சீக்கிரமாக அதுவும் முடிஞ்சிடும். அடுத்து பிரசாதம்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க தனியாக கோவிலில் பிரசாதம் சம்டைம்ஸ் தராங்க, சம்டைம்ஸ் தரதில்லை. ஆனால் நமக்கு பிரசாதம் ஷாப்னு நம்ம இந்த பழனி அந்த மாதிரி கோயிலில் பார்த்தா இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரியான ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் அங்கேயுமே கோயிலை பற்றின வரலாறு, அதை பற்றின புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா சாமி ரிலேட்டடான புத்தகமும் அந்த கடையில் நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து சிவனை வந்து பார்வதி தேவி வந்து மயில் ரூபத்தில் வந்து வழிபட்டாங்களாம். ஸோ அந்த கோயிலில் வந்து ஒரு மயில் வந்து எப்போவுமே வச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ அதை பற்றி பார்க்கல. அது போல் நமக்கு வந்து எவ்வளவோ சிவன் கோயில் இருந்தமே இந்த மயிலாப்பூரில் இருக்க கபாலீஸ்வரர் கோயிலை வந்து ஏன் நம்ம வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்குறோன்னா, ஏன்னா இது வந்து 7 கோயிலில் ஒன்று, அதாவது சப்தஸ்தான சிவன் கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சப்தம் அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லையா, 7 கோவில். ஸோ அந்த 7 நம்ம சென்னையிலே சுற்றி சுற்றி இருக்குது இந்த 7 கோவில். அதுலேயும் 6 கோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மயிலாப்பூர்லேயே இருக்குது. ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் நமக்கு ட்ரிப்ளிகேனில் இருக்குது. ஸோ அந்த 6 கோயில்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இருக்க காரணீஸ்வரர் கோவில். இதுவும் ஒரு சிவன் கோவில் தான். இதுவும் நமக்கு வந்து கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது. அடுத்து ரெண்டாவதான கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தபலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ட்ரிப்ளிகேனில் இருக்குது. இதுவும் சிவன் கோவில் தான். அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மயிலாப்பூர்லேயே தான் இருக்குது. இது வந்து சுக்ரன் இருக்கார் இல்லையா, சனி இந்த நவகிரகங்களில் அவருக்கும் சேர்ந்த கோவில் இது. அடுத்து நான்காவது பார்த்திங்கன்னா விருபகேஸ்வரர் கோவில். இதுவும் சிவன் கோவில் தான். இதுவும் நமக்கு மயிலாப்பூர்லேயே தான் இருக்குது. அடுத்து அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா வள்ளீஸ்வரர் கோவில். இதுவும் நமக்கு மயிலாப்பூர்லேயே தான் இருக்குது. இதுவும் நமக்கு வந்து கபாலீஸ்வரர் கோவில் சுற்றி அந்த சரௌண்டிங்ஸ்லேயே தான் இருக்குது. அடுத்து ஆறாவது கோவில் பார்த்தீங்கன்னா மல்லீஸ்வரர் கோவில்னு சொல்லுவோம். இதுவும் மயிலாப்பூர்லேயே தான் இருக்குது. இதுவும் நமக்கு எல்லாமே கபாலீஸ்வரர் கோவிலை சுற்றியே தான் இருக்குது. அண்ட் கடைசியாக ஏழாவது கோவில் தான் நமக்கு வந்து கபாலீஸ்வரர் கோவில். நீங்கள் ஒன்ஸ் வந்து சிவன் கோயிலுக்கு இந்த சப்தஸ்தான சிவன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வரிசையாக அந்த 7 கோயிலுக்குமே போயிட்டு வந்துடலாம். நம்ம சென்னைக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்கேஸ் சென்னையில் வெளியூர்லேருந்து வரீங்க, ஒரு நாள் வந்து நீங்கள் சென்னையை சுற்றி பார்க்கணும், அதாவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்தஸ்தான சிவன் கோயில்கள் ஒரே நாளில் இந்த 7 கோவிலையுமே வந்து நீங்கள் பார்த்துடலாம். 6 கோவில் வந்து நமக்கு மயிலாப்பூர்லேயே இருக்குது. ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் நமக்கு ட்ரிப்ளிகேண்டில் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவில்களை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கும் சிவனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.